வணக்கம் எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சட்னி வெரைட்டி செய்ய போறோம் வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வேற மாதிரி புது விதமாக செய்கிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம் பாருங்க வேர்க்கடலை ஒரு சின்ன கப்பு நிறைய எடுத்து வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை அதை விட குறைவாக 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு 4 பச்சை மிளகாய் ஒரு 3 பூண்டுப்பல் நான் வந்து இது மலைப்பூண்டு அதனால 3 வச்சுருக்கேன் நீங்கள் நாட்டு பூண்டாக இருந்தால் இன்னும் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை புதினா பாருங்கள் கொஞ்சமே கொஞ்சம் ரொம்ப ஒரு 10 இலைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கோம் இது அந்த சட்னி வந்து இட்லி தோசை வெண்பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நம்ம வறுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சுட வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க பச்சை மிளகாய் வதக்கிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்து வேர்க்கடலை பாருங்க வேர்க்கடலை வறுபட்டுருச்சு இதோட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலையே சும்மா ஒரு பரட்டு பரட்டு எடுத்துக்கிட்டா போதும் ஏற்கனவே அது வறுக்கடலைன்னு சொல்லுவாங்க இதை எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு பூண்டு வதக்கிட்டு இப்போ இன்னும் ஒரு 10 இலை புதினா அதான் வதக்கிட்டோம் கொத்தமல்லி இலையை பச்சையாகவே நம்ம வச்சு அரைக்கணும் இதை ஆற விட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பாருங்க நான் 1/4 ஸ்பூனு கல் உப்பு போடுறேன் இது ஆறின உடனே கொத்தமல்லி தலையை பச்சையாகவே அரைக்கணும் அதை வதக்க வேண்டாம் இப்போ ஆறிடுச்சு நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க இப்போ சட்னிங்க நம்ம அரைச்சி வச்சிட்டோம் இப்போ தாளிக்கிறது பார்க்கலாம் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் கடுகு உளுந்து சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் கொஞ்சமாக போட்டால் போதும் அவ்வளோதான் தாளிச்சு குட்டிக்கலாம் பாருங்க வேர்க்கடலை சட்னி இப்போ புதுமையான ஒரு டேஸ்டில் பண்ணியிருக்கோம் இது இட்லி தோசை சப்பாத்தி
வெண்பொங்கலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்க. எங்கள் தமிழ் பாட்டி சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.